நம்மளோட நியூ கனி கலெக்ஷன்ஸ் அதாவது மினி துபாய் ஷாப்பிங்கில் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ்லேருந்து அம்பர்லாஸ்லேருந்து பிளாங்கெட்ஸ்ன்னு நிறையா வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். இன்னொரு செக்ஷன் வந்துட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் செக்ஷன். கேர்ள்ஸுக்கு வந்துட்டு ஹேண்ட்பேக்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். ஹேண்ட்பேக்ஸ்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஸோ உங்களையும் அங்கே கூப்பிட்டு போகிறேன், வாங்க போகலாம். மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது? அது லேடிஸ்க்கு வந்துட்டு ஹேண்ட்பேக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு அவுட்ஃபிட் போகும்போது அந்த அவுட்ஃபிட்க்கு வந்துட்டு மேட்சாக ஹேண்ட்பேக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா. அது மாதிரி நம்ம என்ன அவுட்ஃபிட் இப்போ போட்டாலும் அதுக்கு எந்த இங்கே இருக்கிற எல்லா ஹேண்ட்பேக்ஸையும் வந்துட்டு நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட்பேக்ஸுமே வந்துட்டு இங்கே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் கடல்குள்ளே தான் வந்திருக்கோம். ஸோ என்னென்ன மாதிரியான ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேக்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே எங்கேயாவது வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்கு இல்லை அந்த மாதிரி எங்கேயாவது போனீங்க அப்படின்னா கூட இது அழகாக வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ ரொம்பவே வந்துட்டு ரிச் அண்ட் கிளாஸியாக இருக்கும் இந்த மாதிரி பேக்ஸு. இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பீச் கலர், டேன், இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சட்டிலான கலர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேக்ஸ் வந்துட்டு ஓகே. இல்லை நான் கொஞ்சம் ஃபங்கி கலர்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன், ஐ மீன் கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுற ஆளுங்களாக இருந்தால் ஸோ அவங்களுக்கு பாருங்கள் க்ரீன் கலர், ஸோ பிங்க் கலர், இது எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்பேக்ஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்துட்டு கலர்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில். டிசைனர் பேக் கலெக்ஷன்ஸ், ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அப்படி அழகாக ஒரு பேக் எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ இந்த பேக்கில் வந்துட்டு அழகாக நீங்கள் போட்டு போகலாம். நீங்கள் அவுட்ஃபிட் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நார்மலாக போட்டு கூட இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாவே என்ன சொல்கிறது, இட் லுக்ஸ் அப்படி அவ்வளோ வாவாக இருக்கும். இட்ஸ் லுக்கிங் லைக் அ வாவ் மாதிரி இந்த பேக் இருக்குல்ல. ஸோ சி இதுலேயுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஐ வாண்ட் ஷோ திஸ். இந்த லாக் பார்த்துங்களேன், அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. கொஞ்சம் ஓப்பன் தான் பண்ண முடியல. ஸோ நிறைய ஸ்பேஸும் இருக்குது இந்த மாதிரி பேக்ஸில் வந்துட்டு. உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது அப்படின்ல, உங்களோட வேலட்ஸ்லேருந்து உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அழகாக அதில் கேரி பண்ணிக்கலாம் அந்த பேக்கில். ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் வந்துட்டு உங்களோட பார்ட்டி வியர்ஸ், சாரி நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, ஒரு ஆஃபீஸ் மீட் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேக்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். இல்லைப்பா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், நான் வந்துட்டு ஒரு வெட்டிங் போகிறேன், இல்லை சேம் ஒரு பார்ட்டி போகிறேன் அப்படின்னா இப்போ நம்ம சாரி போட்டிருப்போம், ரொம்ப ஹெவியான பேக்ஸ் எல்லாம் கேரி பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மாதிரி கிளச்சஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது இது நிறைய வந்துட்டு நீங்கள் ஹீரோயின்ஸ், பாலிவுட் ஹீரோயின்ஸ்லாம் வந்துட்டு இந்த வெட்டிங்ஸில் இல்லை வந்து ரெட் கார்பெட்டில் வந்துட்டு எடுத்துகிட்டு வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப எலகெண்ட்டாக அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு இங்கே நிறைய ஷேப்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி இருக்குல்ல, க்யூட்டாக அழகாக. ஸோ இதுவுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இதில் வந்துட்டு உங்களோட ஒரு ஸ்லிங்க்கான ஒரு செயினும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அழகாக மாட்டிக்கணும் அப்படின்னாலும் இங்கே கனெக்டர் இருக்குது, நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி மாட்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுலேயுமே பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துட்ருக்காங்க, ரோஸ் கோல்டில், சில்வர் அண்ட் கோல்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களோட அவுட்ஃபிட் எந்த கலராக இருந்தாலும் நீங்கள் அழகாக வந்துட்டு இதில் மேட்ச் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி கொஞ்சம் ஃபங்கி கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் தான் வந்து நம்மளோட நியூ கனி கலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே பாருங்களேன், ரொம்ப கலர் வந்துட்டு ஃபங்கியாக இருக்குது பட் இட் லுக்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட்டில்.
நீங்கள் ஒரு அவுட்ஃபிட் போட்டு போகிறீங்க அப்படி வந்து நீங்கள் இந்த ஹேண்ட்பேக்கை போட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் லுக்கே வந்துட்டு இது சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதில் எந்த வித டவுட்டுமே இல்லை. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே நிறைய இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுலேயே வந்துட்டு கலர் வேரியேஷன்ஸ் பிங்கில் இருக்குது, சில்வரில் இருக்குது, கோல்டன் கலரில் இருக்குது. இது நான் வந்துட்டு ரொம்ப அடித்து சொல்லுவேன், இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களோட அவுட்ஃபிட் ஐ மீன் உங்களோட டோட்டல் லுக்கே வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ இந்த கலம்காரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். சில பேர் வந்துட்டு அவங்களோட அவுட்ஃபிட்க்கு மேட்சாக வந்துட்டு பிக் பண்ணுவாங்க சில கலம்காரி டிசைன்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி பேக்ஸுமே வந்துட்டு இங்கே இருக்குது. இங்கே பாருங்களேன், நீங்கள் ஒரு காட்டன் சாரீ போட்டுட்டு அழகாக ஒரு கலம்காரி பேக் மாட்டினீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி கலம்காரி பேக் கலெக்ஷன்ஸ்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயுமே பாருங்கள், அழகாக இருக்குல்ல. ஸோ இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லிங் பேக்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் சைஸ் வந்துட்டு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி பேக்ஸும் இருக்குது. கலம்காரி கலெக்ஷன்ஸ்லேயே பாருங்கள், இங்கே ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கீழே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கலம்காரி கலெக்ஷன்ஸ் தான். ஸோ ஹோல்ட் ஆன், இது வந்துட்டு ஒரு டப்பா மாதிரி இருக்குல்ல, ஒரு பெட்டகம் மாதிரி இருக்குது இந்த பாக்ஸு. ஸோ இது ஓப்பன் பண்ணோம்னா, ஸோ இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் வந்துட்டு உங்களோட ஃபோன் வேலெட் இந்த மாதிரி பொருள்லாம் வந்துட்டு வச்சுக்கலாம். இதுலேயும் வந்துட்டு ஒரு கனெக்டர் கொடுத்து ஒரு செயின் மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இது நீங்கள் அழகாக இப்படி மாற்றிக்கவும் செஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் இந்த பாக்ஸ் மாதிரி கேரி பண்ண எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி இப்படி உள்ளே போட்டுட்டு ஒரு நிமிஷம் இதை தூக்கி அப்படியே அழகாக இங்கே உள்ளே போட்டுட்டு நீங்கள் ஒரு பேக் ஒரு பாக்ஸ் மாதிரி கூட இது அப்படியே அழகாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் பேக்ஸ் வந்துட்டு வெக்கேஷன்ஸுக்கு நிறைய எடுத்துகிட்டு போகிறது நான் பார்க்குறேன். ஸோ அழகாக வந்துட்டு ஒரு சைடில் மாட்டிட்டு போகிறாங்க. ஸோ இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இட் சூட்ஸ் எல்லா அவுட்ஃபிட்ஸுமே வந்துட்டு இது சூட் ஆகும் இந்த மாதிரி பேக்ஸு. ஸோ அந்த மாதிரி பேக்ஸுமே வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ ஸ்லிங் பேக்ஸ் இருக்குது இந்த பக்கம். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வியர், ஒரு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஹேண்ட்பேக்ஸ். அதுலேயுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், சில ஹேண்ட்பேக்ஸ் வந்துட்டு பார்க்க பெருசாக இருக்கும், உள்ளே வந்துட்டு திங்ஸ் எதுவுமே வைக்க முடியாது, ரொம்ப கம்மி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் என்ன சொல்கிறது ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஹேண்ட்பேக்ஸுமே இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு உங்கள் லேப்டாப்ஸ் கேரி பண்ணிக்கலாம், உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் கேரி பண்ணிக்கலாம், உங்களோட வேலெட்லேருந்து எல்லாமே வந்துட்டு உங்கள் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பேக் கலெக்ஷன்ஸாக வந்துட்டு இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்கனைசர்ஸ் இருக்குது. இந்த பக்கம் கீழே வந்துட்டு குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கே என்ன அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா, இது வந்துட்டு ஜுவல்லரி ஆர்கனைசர். நீங்கள் வந்துட்டு உங்களோட செயின் கம்மல் ரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் அழகாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிளம்சி ஆகாமல் இருக்கும்ல, ஏன்னா நம்ம வந்துட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வைப்போம், அதுக்கப்புறம் தேடும் போது வந்துட்டு திருப்பியும் கழிச்சு தேடுவோம், தொலைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி க்யூட்டான பாக்ஸ் வந்துட்டு போட்டு வச்சிங்கன்னா தொலையும் தொலையாது, ஜுவல்லரிஸ் வந்துட்டு ரொம்ப சேஃபாக பத்திரமாக வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான செக்ஷன் தான் வந்துட்டு இங்கே பார்த்துட்ருக்கோம். இது வந்துட்டு நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு கேரி பண்ணிக்கலாம். நான் பெரிய பேக் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக விரும்பல, நான் வந்துட்டு ஒரு குட்டி பவுச்சில் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு அதுவும் இல்லாமல் எனக்கு தெரியணும் உள்ளூரில் என்ன நான் திங்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றது தெரியணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு பேக் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ தட் இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ரெண்டு பேக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி மேக்கப்ஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பேக்ஸ்லேருந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் பேக்ஸுமே வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கான வேலட்ஸ். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஹேண்ட்பேக்ஸ் கேரி பண்ணுவோம், பட் நம்மளோட கார்ட்ஸு நம்மளோட அமௌண்ட் கொஞ்சம் மணிலாம் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பர்ஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு தேடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி செக்ஷன்ஸோடு வந்துருக்கு. இதில் நீங்கள் அமௌண்ட் வச்சுக்கலாம், கார்ட்ஸ் வச்சுக்கலாம், ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு ஜாஸ்தி இருக்குது. சில பேர் வந்துட்டு பெரிசு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு சின்னது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி எல்லா டைப்ஸுமே வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அழகாக உங்கள் ஃபோன் வச்சுக்கலாம், அமௌண்ட் கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பர்ஸில். ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒன்று ஒரு விஷயம் தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தேவைப்படுற எல்லா பொருளுமே வந்துட்டு இங்கே இருக்குது. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு க்யூட்டாக குட்டி குட்டி நம்ம வந்து ஒரு ஓகே, இதில் டேக்குமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது அழகாக நீங்கள் கழுத்தில் மாட்டிட்டோ இல்லை பேக்கில் மாட்டிட்டோ வந்துட்டு போகலாம். குட்டி காயின்ஸ் வச்சுக்கலாம், இல்லை கார்ட்ஸ் மாதிரி எது வேணாலும் வந்துட்டு வச்சுக்கலாம், நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான், எது வேணாலும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதுங்க.
எதை எடுக்கிறதுனே வந்துட்டு எனக்கு ஒரே இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் எதை எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹேண்ட்பேக்ஸை தாண்டி வேலட்ஸை தாண்டி வந்துட்டு ட்ராவலிங் பேக்குமே வந்துட்டு இங்கே நிறைய கலெக்ஷன்ஸில் வந்துட்டு இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டிசைன்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ட்ராவலிங் பேக்ஸ்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு சைஸ் வேரியேஷன்ஸோட கொடுத்துட்ருக்காங்க. சின்ன இது வேணும் இல்லை வந்துட்டு பெருசு வேணும் அப்படின்னாலும் அதுலேயுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ராலி வந்துட்டு ஒரு செக்ஷனாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு ட்ராலி செக்ஷன் வந்து நான் போய் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு ட்ராலி செக்ஷன். ஸோ ட்ராலி செக்ஷன்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயுமே வந்துட்டு சைஸ் வேரியேஷனில் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறோம் இல்லை எங்கேயாவது வெளியே போகிறோம், நிறைய லக்கேஜஸ் வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கும்போது என்னதான் நம்ம பேக்கில் வச்சு அழகாக எடுத்துகிட்டு போனாலும் ட்ராலியில் வச்சா இது ரொம்பவே ஆர்கனைஸ்டாக நம்மளால எடுத்துட்டு போக முடியும். ஸோ அதுக்காக ட்ராலி கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு சைஸ் வேரியேஷன்ஸ்ல இருந்து நிறைய டிசைன்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிலது வந்துட்டு பிளாஸ்டிக்ல இருக்கு, சிலது வந்துட்டு லெதர்ல இருக்கு, சிலது வந்துட்டு கிளாத்ல இருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ராலி கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு இங்கே இருக்கு. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு வேணும்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி சிண்ட்ரலா கலெக்ஷன்ஸ் மாதிரி வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கான ட்ராலி பேக்ஸுமே வந்துட்டு இங்கே அழகாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ட்ராலி பேக்ஸை தாண்டி மெயினாக நான் ஆஃபீஸ் பேக் சொன்னேன், ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற பேக்ஸ் சொன்னேன், காலேஜுக்கு வந்துட்டு இப்போ பேக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. ஸோ அந்த கலெக்ஷன் தான் வந்துட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு என்னென்னா பேக் கலெக்ஷன்ஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஒரு லேப்டாப்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறோம், எனக்கு வந்துட்டு ஹேண்ட் பேக் வந்துட்டு ஒன் சைட் கேரி பண்ண பிடிக்கல, நான் வந்துட்டு டபுள் சைடு வந்துட்டு பின்னாடி பேக்காக மாட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சில மக்களுக்கு வந்துட்டு பிடிக்கும். ஸோ அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் வந்துட்டு இது. ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ கலர்ஸ்லேருந்து டிசைன்ஸ்லேருந்து பேட்டர்ன்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்காகவே திருப்பியும் காலேஜ் போகலாமா அப்படின்லாம் நான் யோசிச்சுட்ருக்கேன் பார்த்துக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ன சொல்கிறது கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பேக்ஸு. ஸோ வெயிட்டே இல்லை இந்த பேக், நீங்கள் அழகாக வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகலாம். தனியாக தெரியுவீங்க இந்த பேக்லாம் கூட்டத்தில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போனால் கூட உங்களை தொலைக்க முடியாது, தனியாக நீங்கள் தொக்க மாட்டிப்பீங்க, அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம். ஸோ ஸ்கூல் கிட்ஸுக்கு தேவையான பேக்ஸுமே வந்துட்டு இங்கே இருக்குது. இங்கே பாருங்களேன் கிண்டர் கார்டன் கிட்ஸ் ஸ்கூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்களே ஒரு சின்ன நோட் புக்கு, ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வச்சு அனுப்புறதுக்கான பேக்ஸ், இதுவுமே வந்துட்டு க்யூட்டாக தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்கூல் பேக்ஸுக்குமே வந்துட்டு இங்கே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேக் என்ன மாதிரியான பேக் நீங்கள் கேட்டாலும் அந்த மாதிரியான பேக் வந்துட்டு உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு வந்துட்டு அழகான பேக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போ பார்க்குற எல்லாமே வந்துட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பேக் கலெக்ஷன்ஸுமே இருக்குது. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்து நான் உங்களுக்கு ட்ராலி வந்துட்டு காமிச்சிருந்தேன் இல்லையா, இது வந்து பாருங்கள் இது வந்துட்டு பேரா செட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு தேவையான லக்கேஜஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம், இதுலேயும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே வந்துட்டு அழகாக செட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரிலையுமே வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும், உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்துட்டு நீங்களே வந்துட்டு அழகாக பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ரெயின் கோட், இந்த வின்டர் சீசனுக்கு நீங்கள் மழையில் நினையாமல் போகிறதுக்கு முக்கியமான பொருள் வந்துட்டு இந்த ரெயின் கோட் தான். ஸோ ரெயின் கோட்டுமே வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும். மென்ஸுக்கு வேணாலும் மென்ஸுக்கான ரெயின் கோட் கலெக்ஷன்ஸும் நிறைய டிசைன்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி க்யூட்டான ரெயின் கோட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இது இப்போ ரெயின் கோட் வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாவே ஆச்சோ இதுக்கு ஒரு பேக் எடுத்துகிட்டு போகணும், இது வந்துட்டு ரொம்ப பல்ஜாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் யோசிப்போம். இது பார்த்திங்க இப்போ என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ரெயின் கோட். அதாவது வந்துட்டு இது நீங்கள் அழகாக ஃபோல்ட் பண்ணி உங்களோட பேக்கெட்லேயே கூட வச்சுட்டு போகலாம். இது எப்படி ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டக்குன்னு எங்கேயோ போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு மழை வருது, அப்போ வந்துட்டு நீங்கள் உங்ககிட்ட கோட்டு இல்லை, அதை எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்ற போது நீங்கள் அதை அழகாக எங்கே போகிறீங்களோ அதை நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். எமர்ஜென்சி ரெயின் கோட். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு பெல்ட் கலெக்ஷன் தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நம்ம ஷாப்பில் வந்துட்டு பெல்ட் வந்துட்டு ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. ஸோ நீங்கள் எந்த ஒரு பெல்ட் எடுத்தாலும் உங்களுக்கு இன்னொரு பெல்ட் வந்துட்டு ஃப்ரீ. பெல்ட்ஸ்லையுமே பாருங்களேன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லேயும் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பெல்ட்டில் வந்துட்டு ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு தேவையான பெல்ட்ஸ் வந்துட்டு வாங்கிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு மேலே பேக்ஸ் பார்த்துட்டீங்க, இது கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர் இது. ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது, பட் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது திங்ஸ் நம்ம வைக்கணும் அப்படின்னாலும் இந்த பாக்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிக்ஸ் பாக்ஸஸ் வருது. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்துட்டு இந்த ஆர்கனைஸ்
ஆர்கனைசர் பாக்ஸ் வந்துட்டு அழகாக வச்சு நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். வீட்டை இடத்த அடைச்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஃபுல் பாக்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு ட்ராயர் மாதிரி இருக்குது, இதில் வந்துட்டு ஒரு பெரிய. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்துட்டு நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். இது குட்டி ட்ராயர் இருக்குது. ஸோ குழந்தைங்களோட திங்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸுமே வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ என் கையில் என்ன பேக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நிறைய பைலட்ஸ் கையில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்டில். எஸ், இது பைலட் ட்ராலி தான் வந்துட்டு நான் இப்போ கையில் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பைலட்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களே ஏர்போர்ட்டுக்கு, அந்த பேக் தான் இது. ஸோ அந்த ட்ராலியுமே வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஸ்லிங் பேக்ஸுமே வந்துட்டு இப்போ ஆஃபரில் வந்துட்டு போய்கிட்டுருக்கு. ஒரு பேக் வந்துட்டு உங்களுக்கு 250 கொடுத்துட்ருக்காங்க. இந்த பேக்கோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்துட்டு 600 வருது. பட் இப்போ உங்களுக்கு ஆஃபரில் வந்துட்டு 250 வந்துட்டு இந்த மாதிரி பேக்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக வந்துட்டு நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பேக்ஸை அள்ளிட்டு போங்க.